வணக்கம். பெண் பெண்ணை பற்றி வரலாற்று பூர்வமாக இலக்கிய ஆதாரத்துடன் எழுதப்பட்ட படைப்பு ஆவணம். எழுதியவர் பிரபஞ்சன். 6. ஐயை. ஐயை மலைச்சாரலுக்கு குளிக்க வந்திருந்தாள். அவளும் அவள் தோழியும் கூட்டமாக வந்திருந்தார்கள். அவர்கள் தலைகளால் ஆன ஆடைகள் அணிந்திருந்தார்கள். ஆடை நெய்யும் தொழிலை மக்கள் அப்போதுதான் கற்றுக்கொண்டிருந்தார்கள். பருத்தியை விதைத்து பருத்தியின் மூலம் ஆடை நெய்யும் தொழில் ஆங்காங்கே வளர தொடங்கி இருந்தது. மிருகங்களை பழக்கி வாழ்ந்தவர்கள் விவசாயம் செய்ய கற்றுக்கொண்டு அடுத்த படிநிலைக்கு வளர்ந்திருந்தார்கள். ஐயை தோழிகளுடன் நீரில் இறங்கினாள். அவர்கள் கழிந்து வைத்த ஆடைகளை கரையிலே நின்று பாதுகாத்து கொண்டிருந்தார் ஒரு தோழி. கானங்களில் வாழ்கிற குரங்குகள் ஆடைகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது? காலை அரும்புகள் மலர்வது போல கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து கொண்டிருந்தது. ஜன நடமாட்டம் இன்னும் தொடங்கி இருக்கவில்லை. இந்த நேரத்தில்தான் கவலை இல்லாமல் குளிக்கலாம். இல்லையென்றால் கொஞ்சம் விடிந்தால் போதும், மலைப்பக்கத்து பையன்கள் ஆற்றில் துவம்சம் செய்ய வந்துவிடுவார்கள். இளம்பெண்கள் குளிப்பதை பார்ப்பது அவர்களுக்கு வேடிக்கை. ஆனாலும் மூப்பம் பிடிக்கும் ஞாயை போல அவன் அங்கு வந்து சேர்ந்தான். ஆற்றங்கரையின் மருத மரங்களும் வேங்கை மரங்களும் அடர்ந்த தோப்புக்குள்ளே ஒளிந்து நின்று கொண்டு அவன் குளிக்கும் பெண்களை வேடிக்கை பார்த்து கொண்டுதான் நின்றான். ஐயையோ, அவள் தோழிகளோ இதை அறியத்தான் இல்லை. கழனி எருமைகள் சேற்றை கலக்கி செங்கழநீர் பூக்களை தின்பது மாறி அவர்கள் ஆற்றை கலக்கி கொண்டிருந்தார்கள். ஐயை, உன் மேனி என்ன பசலை பூத்திருக்கிறது? யாரையாவது காதலிக்கிறாயடி என்று ஐயையை வம்புக்கு இழைத்தாள் ஒரு தோழி. சி, உனக்கும் தான் உடம்பெல்லாம் நகக்குறி காண கிடக்கிறது. உனக்கும் இதே வேலைதானா என்று பதிலடி சொன்னாள் மற்றொரு தோழி. அதற்குள் இன்னொருத்தி சொன்னாள், ஐயோ நீ வேற ஐயை, நேற்று பிரம்பம் பழம் பொறுக்க பிரம்பு கொடி பிரண்டை கொடிகளின் ஊடே போயிருந்தாளா? அப்போது கொடிகள் அவள் உடம்பை கிழித்து விட்டிருக்கின்றன. அவளுக்காவது காதலன் தேடி வருவதாவது. சிரிப்பும் கும்மாளவுமாக குளித்து வெளியேறினார்கள் அவர்கள். மீண்டும் தழையாடையை அணிந்து கொண்டார்கள். பூக்களால் காடு கனத்து கொண்டிருந்தது. முல்லை, மல்லிகை, சம்பங்கி, தாமரம், குருந்தை, பிடலம் என்று எத்தனை மலர்கள்! அடுத்து அவர்கள் மலர்கள் சேகரிக்க தொடங்கினார்கள். ஐயைக்கு மட்டும் முல்லைப்பூக்கள் இருக்கும் இடம் தெரியவில்லை. தோப்புக்கு உள்ளே யானை முகக்குன்று இருக்கிறதே, அதன் கீழே முல்லைக்காடு மூச்சு முட்டும். தன் தோழிகள் கூட்டத்தை பிரித்து ஐயை தனியாக அந்த பக்கம் வந்து சேர்ந்தாள். முல்லைகள் வெள்ளை அடித்தாற்போல் பூத்து கிடந்தன. அவள் பூக்களை சேகரிக்க தொடங்கினாள். பூக்கள் பறிக்க நான் உதவலாமா என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டு அவள் திரும்பினாள். ஒரு ஆண் மகன் இளைஞன், அவன்தான். ஐயை சொன்னாள், எனக்கு யார் உதவியும் தேவையில்லை. அடடே, உன் தொண்டைக்குள் என்ன குயில் கூட்டையா வைத்திருக்கிறாய்! உன் கண்கள் ஏன் இப்படி துடிக்கின்றன? தூண்டில் சிக்கிய மீன்களைப் போல உன் முகத்தடாகத்தில் இருக்கும் என்ன மீனா வளர்க்கிறாய்? ஆமாம், உனக்கு நாசி இருக்கும் இடத்தில் முருகம் பூவையா வைத்திருக்கிறாய். உன் இதழ்கள் இருக்கும் இடத்தில் என்ன குமிழ பூக்களையா வைத்து அப்பி இருக்கிறாய்? கழுத்து இருக்கும் இடத்தில் சங்குப்பூ இருக்கிறதே, கழுத்து எங்கே? கழுத்துக்கு கீழே என்ன தாமரை தடாகமா? இப்போதுதான் தெரிகிறது பெண்களுக்கு பூவையர் என்று ஏன் பெயர் வந்தது என்று. ஐயை வெட்கத்தால் அடித்த கல் மாதிரி நின்றாள். அவளை முதன் முதலாக ஒரு ஆண்மகன் நலம் பாராட்டுகிறான். அது எத்தனை இனிமையாக பரவசமாக இருக்கிறது. அவன் மேலும் தொடர்ந்தான், நான் என்ன கொடியுடனா இத்தனை நேரம் பேசி கொண்டிருக்கிறேன்? பார்த்தால் பெண் மாதிரியாகவும் தெரிகிறது, அதே சமயம் கொடி மாதிரியும் தெரிகிறது. என்ன இது, கொடியா இல்லை குமரியா? சரி, அருகே சென்று தொட்டு பார்ப்போம். அவன் அவள் அருகே சென்று அவள் தோள்களை தொட்டான். நிலவும் வளர்ந்தது அவர்கள் காதலை போல. யாரோ போரில் இறந்த ஒரு வீரனின் நடுக்கல்லுக்கு அருகில் அவன் அவளுக்கு ஒரு உறுதிமொழி தந்தான். இந்த பிறவியில் இன்னொரு பெண்ணை நான் தொடமாட்டேன், இது சத்தியம். அவள் சொன்னாள் கோபத்தோடும், அப்படியென்றால் அடுத்த பிறவியில் தொடுவாயா? இல்லை, அடுத்த பிறவியிலும் நீயே என் காதலி. முட்டாளே, இறந்தால் அல்லவா பிறப்பதற்கு, நமக்கு மரணம் ஏது? அவள் மஞ்சள் துண்டுகளைப் போலவும் பொன் கட்டிகளைப் போலவும் இருக்கும் வேப்பம்பழங்களை கொண்டு வந்து அவனிடம் தந்தாள். தின்று பார் என்றாள். தின்றான். எப்படி இருக்கிறது? வான உலகம் போயிருந்தாயா? அமிழ்தம் போல் இருக்கிறது. என்ன இவை, கற்பக மரத்தின் கனிகளா? அவள் சிரித்தாள். அவனுக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும் அவை வேம்பு என்று. எனினும் பாவனைதான், பாவனைகள்தாமே காதல். பாவம்,
அவன் கடற்கரை பக்கமாக வந்திருந்தான். அங்கே ஒரு இளம்பெண் மீன் காய வைத்து கொண்டிருந்தாள். அவன் அடிக்கடி அங்கே வந்து கொண்டிருந்தான். அந்த பெண்ணின் பேர் மச்சை. அவன் அவளிடம் சொன்னான், உயிரில்லாத மீன்களை உயிர் மீன் காவல் காக்கிறது. என்ன வியப்பு இது! மச்சைக்கு உள்ளுட சந்தோஷம்தான் என்றாலும் அவள் தோழிகளிடம் சொன்னாள், தோழி, இவனுக்கு இங்கே என்ன வேலை? நகரத்து பணக்கார பையனுக்கு இங்கே மீன் பிடிக்கிற பெண்களிடம் என்ன சரசம்? எங்கள் மேல் மீன் வாசனை மட்டுமே வரும் என்று அவனிடம் சொல். சந்தன வாசனை வீசுகிற பெண்களை விட்டு சுறாமீன் கருவாடு பண்ணும் நம்மிடம் இவன் என்ன காண்கிறான் அதிசயமாக என்றாலும் அவன் கடற்கரைக்கு வருவதை நிறுத்தவில்லை. ஒரு நாள் வந்தான். நாயும் உறங்காத தாயும் உறங்காத இரவு நேரம் அது. சுறாமிழை மிதித்து கொண்டு அவன் வந்தான். மச்சையிடம் சொன்னான், உன் தாய் யாரோ, என் தந்தை யாரோ? உன் தந்தை யாரோ, என் தந்தை யாரோ? நம் உறவுக்காரர்கள் இல்லை என்றாலும் நாம் மனதால் இணைந்தோம். செம்மண் நிலத்தில் மழை பெய்தால் மண் சிவந்து மழை நீரும் சிவப்பாகும். சிவந்த நீர் மண், இது மழை இது என்று பிரிக்க முடியாதது போல் நான் வேறு நீ வேறு என்று பிரிக்க முடியாமல் ஒன்றானோம். மச்சை கிறங்கி போனாள். அந்த நம்பிக்கையோடு அவள் அவனை அனுமதித்தாள். அவன் அவளை விளைநிலமாக்கினாள். அவள் முன்னமேயே நிலமாக இருந்தாள். அவன் மழையாக இருந்தான். இயற்கை விதை தூவியது. ஐயை இழைத்து போனாள். அண்மை காலமாக அவன் வருவதை நிறுத்தி கொண்டான். ஆனாலும் என்ன, அவளின் மாறி வரும் உடம்பின் நிறம் அவளுக்கு கவலை தந்தது. தோளின் நிறம் மாதுளை முத்துக்கள் போல் சிவந்தன. மார்பு கச்சை நெகிழ்ந்தது, இறுக்கியது, சற்றே இடை பெருத்தது. அவளது செவிலித்தாய் என்னம்மா என்ன என்றாள். ஐயைக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. என்னவென்று சொல்வாள் அவள்? கண்ணீர் வந்தது. தோழி அவளை தேற்றினாள். தலைவன் வருவான், கலங்காதே என்றாள். கார்காலம் வந்தது, வசந்தம் வந்தது. பூக்கள் மலர்ந்தன. பூக்கள் பிஞ்சாகி காயாகி பின்கானியாக வளர்ந்தன. தலைவன் மட்டும் வரத்தான் இல்லை. அந்த தை மாதம் ஐயை ஓர் அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். தாய் தந்தை அண்ணன் செவலித்தாய் எல்லோரும் பதைபதைத்தார்கள். யார் அவன்? மலைக்கு மறுபக்கம் இருந்து வந்தவன். என்ன பெயர், என்ன ஊர்? கேட்கவில்லை. பெயரில் என்ன இருக்கிறது என்று இருந்து விட்டேன். அவன் சத்தியம் செய்தான். அன்பு தோய்ந்த வார்த்தைகளை பேசினான். அம்மா, இந்த அன்புதான் அவன் முகவரி என்று இருந்தேன். அது மோசடி முகவரி என்று இப்போதுதான் தெரிகிறது. நான் என்ன பண்ணட்டும்? தந்தை தலைகுனிந்தான். அண்ணன்மார்கள் மனச்சங்கடத்துக்கு ஆளானார்கள். குடும்ப கௌரவம் பாழ்பட்டது என்று மறையினாள் தாய். குழந்தை ஒரு ரோஜாப்பூ மாதிரி, கை கால் முளைத்த செவ்வள்ளி மாதிரி தொட்டிலில் கிடந்தாள். என்ன பெயரிடலாம்? கொற்றவை என்றாள் அன்னை. இரவுகளில் உறக்கம் பிடிக்கவில்லை ஐயைக்கு. என்ன அநியாயம் இது? குளிக்க போன இடத்தில் சேறு பூசி கொண்டோமே. இந்த மலைநாட்டில் பெண்களை ஆசை வார்த்தை பேசி கெடுக்கிற அயோக்கியர்கள் பிறந்து விட்டார்களா என்ன? திக்குகளையும் மன தூய்மையும் சாட்சி வைத்து மணந்து கொண்டு சடங்கு சாஸ்திரம் எதுவும் இல்லாமல் காலமெல்லாம் காதல் மாறாமல் வாழ்ந்த காதல் வாழ்க்கை அவனை போல் சில மோசடி பேர்வழிகளால் அவமானத்துக்கு உள்ளாகலாமா? அழும் குழந்தையிடம் அவள் பாடினாள். மனமாலை தனி சூடி விளையாடுவார், மனமாறாமல் பலகாலம் உறவாடுவார். ஒரு கால தமிழ்நாடு இதுதானடி பெண்ணே, உன்கால தமிழ்நாடு அறியாதடி. அவமானம் என்கிற தீயில் கருகி போய்விடுவாள் என்று அவளுக்கு தோன்றியது. தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்கிற உணர்வு அவள் மனதை சுட்டு எரித்தது. இது என் வாழ்க்கை பிரச்சனை மட்டுமல்ல, மலைநாட்டு பெண்கள் அனைவரின் பிரச்சனையும் இதுதான். இனியும் ஒரு பெண் தன் போல் ஏமாற்றத்துக்கு உள்ளாக கூடாது என்ற முடிவுக்கு வந்தாள் ஐயை. ஊர் தலைவனிடம் கொற்றவையுடன் வந்தாள். அரச மரத்தின் கீழ் ஊர் தலைவர் அமர்ந்திருந்தார். என்னம்மா குழந்தை, என்ன வழக்கு இது? ஐயா, என் பெயர் ஐயை. மலையை ஒட்டி சிற்றார் ஓரும் சிறுகுடி எங்கள் ஊர். 2 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு இளைஞன் மலைக்கு மறுபக்கம் இருந்து வந்து என்னை கண்டான். நாங்கள் காதலித்தோம், களவு வழியில் வாழ்ந்தோம். நான் தாய்மை பெயர் பெற்றேன். கச்சிருக்கும் போது கரும்பானேன், கை குழந்தை வச்சிருக்கும் போது அவனுக்கு வேம்பானேன். எனக்கு நேர்ந்த கதி மற்ற பெண்களுக்கு நேரக்கூடாது. தாங்கள் தான் இதற்கு ஒரு முடிவு செய்ய வேண்டும். ஊர் தலைவர் மிகவும் வருந்தினார். இப்படியும் ஆயிற்றா குழந்தாய்? உண்மை காதலில் பெண் ஆண் குழந்தைகள் இணைந்து வாழ்வதைத்தான் இதுவரை கண்டிருக்கிறேன். நம் நாட்டிலும் பொய்யும் வலுவும் புகுந்து விட்டதா? என்ன சோதனை! சரி, இதற்கு ஒரு தீர்வு காண்போம். நெய்தல் கடல் கரையிலும் மச்சை என்கிற பெண்ணுக்கு ஒருவன் தீங்கு செய்திருக்கிறான். காதலின் மரியாதையை குலைக்கிறார்கள் மகாபாவிகள். சுற்றுப்புறத்தில் உள்ள 24 ஊர் தலைவர்களும் ஒரு நாள் ஒன்று சேர்ந்தார்கள்.
ஊர் தலைவர் பேசலானார். அருமை சகோதரிகளே, நேற்று வரை நம் சமூக வாழ்க்கை நியாயமும் உண்மையும் கொண்டதாக இருந்தது. நம் குழந்தைகள் உண்மை காதலில் ஒன்றுபட்டு திளைந்ததை நாம் அறிவோம். அவர்களுக்கு சத்தியம் மட்டுமே சாட்சிகளாக இருந்தன. சடங்கு சம்பிரதாயம் தேவைப்படவில்லை. இப்போது நம் இளைஞர்கள் பொய் வழி வாழவும், பல பெண்களை ஒரே நேரத்தில் காதலிக்கவும், அவர்களை ஏமாற்றவும் தொடங்கியிருக்கிறார்கள். இந்த போக்கை நாம் தடை செய்ய வேண்டியிருக்கிறது. சான்றோர்களாகிய நாம் சமூகத்துக்கு விதி செய்ய வேண்டியிருக்கிறது. என்ன செய்யலாம்? ஒரு பெரியவர் சொன்னார், இனிமேல் காதலால் இணைகிறவர்களுக்கு சடங்குகளை ஏற்படுத்துவோம். பெரியோர்கள் முன் முறைப்படி அவர்கள் இணைய வேண்டும். அவர்கள் சட்டபூர்வமாகவே இணைகிறார்கள் என்பதற்கு நாம் சாட்சி சொல்வோம். அந்த சடங்கு திருமணம் என்று பெயர் வைப்போம். காதலில் யாரேனும் ஊழல் செய்தால் நாம் தலையிட்டு தண்டனை கொடுப்போம். அன்று முதல் திருமணம் என்கிற சடங்கு சமுதாயத்தில் அறிமுகமானது. இது வசதியா அல்லது விலங்கா என்பதை காலம் பதில் சொல்ல வேண்டியிருந்தது. நன்றி.